அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் கருட புராணம் கூறக்கூடிய அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மா அலைஞ்சுகிட்டே இருக்கா, அவங்களுக்கு எப்போதான் அமைதி கிடைக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கையின் இறுதி உண்மை மரணம், அதுல இருந்து யாருமே தப்புறதில்ல. மரணம் எந்த வழியில வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஆனா மிக மோசமான மரணம் அகால மரணம். தற்கொலை, கடுமையான நோய் அல்லது விபத்து, இவை எல்லாமே அகால மரணத்திற்கான காரணங்களா கருதப்படுது. கருட புராணத்துல அகால மரணம் தொடர்பான பல ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இறந்த பிறகு ஆத்மா கர்மாவோட அடிப்படையில சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போகணும். அகால மரணத்துக்கு அப்புறம் ஒருத்தருடைய ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது கருட புராணத்துல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம். அகால மரணம் எப்படி நிகழுது? கருட புராணத்தின்படி அகால மரணம் அப்படின்றது பட்டினியால மரணம், கொலையால மரணம், தூக்கு மரணம், விஷத்தால மரணம், நெருப்பால மரணம், நீரில் மூழ்கி மரணம், பாம்பு கடியால் மரணம், விபத்து மரணம், நோயால் மரணம், தற்கொலை, இதெல்லாத்தையுமே விவரிக்கிறது. பெரும் பாவமாக தற்கொலை செய்து கொள்வது அப்படின்றது கடவுள் கொடுத்த பிறப்பை அவமதிப்பதாகும். கருட புராணத்தில் பாவங்கள், ஒழுக்கக்கேடு, பெண்களை சுரண்டுதல், பொய், ஊழல், பாவங்கள், இதெல்லாமே அகால மரணத்திற்கு காரணமா கருதப்படுது. பல பாவங்களை செய்வது அகால மரணத்திற்கு வழிவகுக்கும்னு சொல்லப்படுது. வேதங்கள்ல மனிதனுடைய வயது 100 ஆண்டுகள் வரை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தற்போது மனிதன் 70 ஆண்டுகள் வாழ முடியாது. அகால மரணத்துக்கு அப்புறம் ஆன்மாவுக்கு என்ன நடக்கும்? கருட புராணம் அகால மரணத்திற்கு அப்புறம் ஆன்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்றது பத்தின பல விஷயங்களை கையாளுது. அகால மரணத்திற்கு அப்புறம் ஆன்மா வயதாகாது, எனவே அது தனது வாழ்க்கை சுழற்சி முடியும் வரைக்கும் அலைஞ்சுகிட்டே இருக்கும். ஒரு நபர் அகால மரணம் அடைஞ்சா அவங்க பேய், இறந்த உடல், காட்டேரி, கூஷ்மாண்டா, பிரம்ம ராட்சசா, பேதல் இல்லனா க்ஷேத்ரபால் போன்ற வடிவங்கள்ல அலைவாங்க. மறுபுறம் ஒரு பெண் அகால மரணம் அடைஞ்சா அவங்க வெவ்வேறு பிறப்புறுப்புகள்ல அலைஞ்சு திரியறாங்க. ஒரு இளம் அல்லது கர்ப்பிணி பெண் அகால மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க ஒரு சூனியக்காரியா மாறுறாங்க. அதே சமயம் ஒரு கன்னி பெண் அகால மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க ஒரு தெய்வமா இறந்துட்டாங்கன்னு நம்பப்படுது. என்ன சொந்தங்களே, கேட்கவே ரொம்ப மனதை பதபதைக்க வைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? தயவு செஞ்சு இறைவன் நமக்காக கொடுத்த வாழ்க்கைய பாதியிலேயே முடிச்சுக்காதீங்க. முடிச்சுக்கிட்டா நாமளும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் அகப்பட்டுக்குவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. மேபி அந்த அகால மரண முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இதையெல்லாம் கேட்ட பிறகாவது அவங்க அதை கைவிடட்டும். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வந்திருக்கும். நீங்களும் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பசக்கர பிள்ளைஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். Until then, signing off, this is me Karthi from RJ Karthika channel. Thank you so much. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.